ஏறும் போரும் மூச்சாய் கொண்டு ஏற்றத்தோடு வாழ்ந்தவராம். ஏறும் போரும் மூச்சாய் கொண்டு ஏற்றத்தோடு வாழ்ந்தவராம். எப்போதும் நாட்டுப்பணிக்கு ஏணியாக வாழ்ந்தவராம். வீரமும் பெருமை மிகு அடையாளங்களும் மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் சமம். ஒவ்வொரு குலமும் தம் தம் பண்பாடுகளாலும் பெருமைகளாலும் தனித்தன்மையோடு நீரதன் புதல்வர் என்ற நாட்டுக்கு அர்ப்பணமாகும் விந்தை நம் புனித பாரதத்திற்கே உரித்தானது. ஏறும் போரும் பெருமையுடன் ஏற்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் தம் பங்கு அன்றும் இன்றும் மெச்சத்தகுந்தது. விசுவாசமும் வீரமும் ஒருங்கே கொண்டு பூலித்தேவனுக்கு ஒரு வெண்ணிக்காலாடியார், கட்டபொம்மனுக்கு ஒரு சுந்தரலிங்கம்ங்கிறது சரித்திரங்கள் சொல்லும் கட்டியம். இறுதி கணம் வரை உடல் பொருள் ஆவி இழந்து இந்நாட்டின் சுதந்திரத்திற்கு அடித்தளமிட்டு அதற்காகவே போராடி இன்னுயிரிந்த இம்மாவீரர்களின் தியாகங்களே நமக்கான உற்சாக மருந்து. தெய்வ வடிவங்கள் பல கோடியானாலும் தெய்வ சக்தி எங்கள் தாயவளே, எந்த கோயிலிலும் காட்சி அளித்தவள் எம் உயிர் பாரத தேவியடா. மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் அருகில் கவர்ணகிரிங்கிற கிராமத்துல சித்திரை பௌர்ணமி அன்று 1771 ஏப்ரல் மாதம் 16 நாள் காலாடி என்ற கட்டக்கருப்பண்ணனுக்கும் முத்துருளி அம்மாளுக்கும் பிறந்தார். வீரம் விளைந்த மண்ணில் தொட்டில் கட்டி ஆட்டுகிறோம், சுந்தரலிங்கமே உன்னை சீராட்டி பாடுகிறோம்னு பாசத்துடன் வளர்ந்தார். இளமையிலேயே வறுமை வாட்டி வீர விளையாட்டுகள் கற்க முடியாவிட்டாலும் குறும்பும் தேர்ந்த அறிவு நுட்பமும் துணிச்சலும் சுந்தரலிங்கத்திடம் இயல்பிலேயே குடிகொண்டிருந்தன. கவர்ணகிரியில் ஆட்டு திருட்டை தலைமையேற்று ஒழித்ததால சுந்தரலிங்க குடும்பனாருடைய பெயர் கவர்ணகிரியையும் தாண்டி பக்கத்து கிராமங்களுக்கும் பரவியது. பெரும் வீரர்களாம் பெரிய காலாடி, சின்ன காலாடி மாட குடும்பனார், மொட்டை சங்கரன் காலாடி போன்றவர்களிடம் அனைத்து கலைகளையும் கற்றுத்தேர்ந்த சுந்தரலிங்க குடும்பனார் கவர்ணகிரி தற்காப்பு படை பள்ளிக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். கட்டபொம்மனே சுந்தரலிங்கத்தின் வீரத்தை தனது அமைச்சர் தானாவதி பிள்ளையின் மூலம் கேள்விப்பட்டு சந்திக்க ஆசை கொண்டார். அவரை எல்லை பகுதியை கண்காணிக்க படையில் சேர்த்து கொள்ள விரும்பினார். வீரர் சுந்தரலிங்க குடும்பனாருடைய வீரத்தையும் நேர்மையும் பரிசோதிக்க வெள்ளையத்தேவனும் கட்டபொம்மனும் மாறு வேடத்தில், நாங்கள் தான் இந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் என்று அறிமுகம் செய்து கொண்டு சுந்தரலிங்க குடும்பனாரிடம் அவர் தங்க வைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள தடாலடியாக நுழைய நகைகள்லாம் திருடி கொண்டு வெளியேற முற்படும் போது ரெண்டு பேரையும் கையும் களவுமா சுந்தரலிங்க குடும்பனார் பிடித்தார். வாளை உருவ, நம்ம மூணு பேர் தானே இங்க இருக்கோம், நகைகளை சரிபாதியா பங்கிட்டு கொள்ளலாம்னு ஆசை காண்பிச்ச போது கூட சிறிதும் சலனம் இல்லை சுந்தரலிங்க குடும்பனாரிடத்துல. உயிர் மீது உங்களுக்கு ஆசை இல்லையோ என்று வாளை உருவ மாறுவேடம் கலைந்தனர் வீரபாண்டிய கட்டபொம்மனும் வெள்ளையத்தேவனும். பாஞ்சாலங்குறிச்சி அரச சபையினுடைய ஒற்றற்படை தளபதியாக அகமகிழ்ந்து அறிவித்தார் கட்டபொம்மன். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், இந்த பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோமே. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் தர வேண்டும் கிஸ்தி வரி என்று வீரமுழக்கமிட்ட கட்டபொம்மனையும் அவர் தம் ஆட்களையும் கைது செய்ய ஜாக்சன்துரை உத்தரவிட்ட குள்ளநெறித்தனத்தை அறிந்து ஆயுதங்களுடன் மாறுவேடத்தில் சிப்பாய்களை கொன்று குவித்து ஜாக்சன்துரை தலை தப்பியது போதும்னு அஞ்சு ஓட வைத்தார் வீரர் சுந்தரலிங்க குடும்பனார். ஜாக்சந்துரையின் லெப்டினன்ட் கிளார்க்கை வீரர் சுந்தரலிங்கனார் வாளால வெட்டி சாய்த்த கம்பீரம் என்ன, பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில் காரியப்பன்கிற கூலியால் எட்டேபுரம் அரண்மனை ஒற்றநாயங்க செயல்பட்டு வந்ததை கையும் களவுமா பிடிச்ச ராஜதந்திரம் என்ன. பயம் ஏதும் கண்டறியா நம் குல ரத்தினமாம், பேய் குதிரையா
சண்டித்தனம் செய்த எட்டயபுரம் எட்டப்பரிடமிருந்து கட்டபொம்மன் ஆணையிட்டு தம் தந்தையால கவர்ந்து வரப்பட்ட பட்டத்து குதிரைய பொங்கல் திருவிழா ஜல்லிக்கட்டின் போது அடக்க பாஞ்சாலங்குறிச்சியில யாருமே இல்லையா என்ற வீர கேள்விய கேட்ட அடுத்த நிமிடமே குதிரையை அடக்க களத்தில் நின்றார். நொடியில் அடக்கி வெற்றி கோஷம் மின்னை பிளக்க கட்டபொம்மன் ஆனந்தம் கொள்ள வீர பதக்கங்கள்லாம் அணிவிச்ச ராஜ மரியாதையோடு தன்னுடைய குதிரை படையோட ஒரு பிரிவையும் வீரர் சுந்தரலிங்க குடும்பனாருடன் சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வைத்தார் கட்டபொம்மன். எல்லையில் எதிரி வந்து தொல்ல தரும் வேளையில எல்லையம்மன் ஒரு வெள்ளியும் வாழெடுத்து நிக்கையில பரதாத்தா 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 பரதாத்தா. எல்லையில் எதிரி வந்து பாஞ்சாலங்குறிச்சி சமஸ்தானத்திற்கும் நேரடி போர், சுந்தரலிங்கத்தை வீழ்த்து விட்டால் பாஞ்சாலங்குறிச்சி நம்ம கையில என்று கும்மாளமிட எதிரி வெற்றி அல்லது வீர மரணம், வெற்றி அல்லது வீர மரணம் என்று குறிக்கோளாக கோட்டை கதவுகளை திறந்து ஆங்கிலேயரையும் கூலிப்படைகளையும் வெட்டி வீழ்த்தினார் வீரர் சுந்தரலிங்க குடும்பனார். தனி ஒருவனாக இருந்தும் எதிரியிடம் சரணடையாமல் தொடர்ந்து 3 நாள் போரில் சாதித்து காட்டினார். இனியும் சிறுபடையுடன் போரிட முடியாது என்று ஆங்கிலேயனுடைய ஆயுத பலத்தை அழிக்க திட்டமிட்டார். பீரங்கி குண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வெடிமருந்து கிழங்கு அழித்து விட்டால் இனி ஆங்கிலேயனுடைய கொட்டத்தை அடக்கிவிடலாம்னு சரியாக கணித்தார். தன் முறை பெண் வடிவுடன் பாஞ்சாலங்குறிச்சியை காப்பாற்றுவது ஒன்றே மனதில் ஏற்றி எடுத்தார் கையில் எடுத்தார் தீப்பந்தம் கையில் எடுத்தார் பாய்ந்தார் கிடங்கில் பாய்ந்தார் வெடிக்கிடங்கில் பாய்ந்தார் தக 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 தகவென்றாடோமோ. தகர்ந்தன ஆங்கிலேயனுடைய கனவுகள், பொலிந்தார் தியாக சுடராய் பூமியிலே. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தம் உயிர் இருக்கும் வரை கையில் அணு அளவும் கொடுக்க மாட்டேன் என்று முழக்கமிட்ட மாவீரன் தன் மாமன் மகள் வடிவுடன் மருதநில மண்ணின் இளசை செம்மல் சுதந்திரம் வேண்டி ஆங்கிலேயன் வெடிமருந்தில் அவர்களே மாயும் வண்ணம் ஈன்றார் இன்னுயிர் ஈன்றார் இன்னுயிர் ஈன்றார். அன்னார் பிறந்த கவர்ணகிரி கிராமம் அண்ண இன்றும் மக்கள் வீர மண்ணாக பாவித்து பிறந்த குழந்தைகளுக்கு அந்த மண்ணை ஊட்டியும் தொட்டிலுக்கு கீழேயும் கொட்டி வைக்க இந்தியாவின் ஒரு தென் மூலையில் சுடராய் கொழுந்துவிட்டு அந்நிய அடிமைத்தனத்திற்கு எதிராக சீறி எழுந்த தேவேந்திர குல அடையாளமா மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனார் பாரத தாயின் தவ புதல்வரே. வீரதன் புதல்வர் இன்னினி வகற்றாதீர்னு அந்நியனை ஆட்டம் காண வைத்த மாவீரர் புகழ் பாடுங்கடி அந்நியனை ஆட்டம் காண வைத்த மாவீரர் புகழ் பாடுங்கடி தன்னையே அர்ப்பணமாக்கிய தியாகத்தியை பாடுங்கடி தன்னையே அர்ப்பணமாக்கிய தியாகத்தியை பாடுங்கடி தியாகத்தியை பாடுங்கடி.